அண்ணாமலை பரவச்சல வர முடியுமா? அவனுக்கு என்ன செல்வாக்கு இருக்கு, என்ன செல்வாக்கு இருக்கு அவருக்கு? அண்ணாமலை எப்படி ஆளு? அந்த மாநிலத்தில் ஏதோ 10 வருஷம் நான் ஐடிஎஸ் அதிகாரியா இருந்தேன்னு சொல்றாரு. நீ எந்த காரணத்துக்கு நீ ரிசைன் பண்ணிட்டு வந்த? அண்ணாமலை என்ன காரணத்துக்கு ரிசைன் பண்ணிட்டு வந்தாரு? அந்த மாநில அரசு இவர் மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருதுன்னு சொல்றாங்க. இவர் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்காரு, இவர் மேல நடவடிக்கை வரும் அப்படிங்கிறது பயந்து அதை ரிசைன் பண்ணிட்டு வர்றாருங்கிறதா அந்த மாநிலத்தோட மக்கள் எல்லாரும் பேசுறாங்க. இவர் யோகியரா இருந்து ரிசைன் பண்ணிட்டு வரல. அந்த மாநிலத்துல அவர் தவறு நடந்து அவரை சஸ்பெண்ட் செய்யக்கூடிய நிலை இருந்தது, அதனால அவர் பயந்து போய் அவர் வந்துட்டாருங்கிறது தான் அந்த மாநிலத்தில் உள்ள அனைவருமே பேசுறாங்க. இதுதான் அந்த மாநிலத்தில் நடந்த உண்மை. அவர் எந்த மாநிலத்தில் இருந்தாரு? கர்நாடகாவில் இருந்தாரு. கர்நாடகாவில் இருந்த மக்கள் தான் சொல்றாங்க, எல்லோரும் போர் பண்ணி சொல்றாங்க, பெரிய கரப்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவர் ரிசைன் பண்ணிட்டு இங்க வந்துட்டாரு. இவருக்கு என்ன, இந்த செலவுக்கு என்ன செய்யறாரு? நண்பர் கொடுக்கறா, நண்பர் எந்த நண்பர் ஒரு கோடி கோடியா கொடுக்கலாம் சொல்லு, எந்த நண்பர் ஒரு கோடி கோடியா கொடுக்கலாம் அந்த நண்பரை சொல்லு, இவன் உழவு தந்தாலும் சொல்லு, நீ கணக்கில் கொண்டு வா, எல்லாத்துக்கும் நீ கணக்கு கேட்கிய, அவன் ஊழல் பண்ணிட்டான், இவன் ஊழல் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ற. திமுகவை நான் ஊழல் பண்ணியை தயாரிச்சிட்டேன், நான் கவர்னர்ட்ட ஒன்று கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 10-15 அமைச்சர் மேல நீ ஊழல் பண்ணியை கொண்டு கொடுத்த. நீ பிஜேபிக்கார, கவர்னர் பிஜேபிக்கார, மத்தியில் வருவா ஆட்சி நடத்துறது யாரு? மோடிக்கு அடுத்தாக யாரு? அமித்ஷா நடத்துறாரு. நீ அமித்ஷாவோட ஆளு, நீ இந்த 15 பேருக்குள்ள அப்ப நடவடிக்கை எடுக்கணும்ல, யார் எடுக்கல? இந்த 15 பேருக்கு பேரை பேசி நீ பெட்டி வாங்கிட்டாங்க, எல்லாரும் சொல்றாங்க. இன்னைக்கு அண்ணாமலை பெட்டிஷன் போட வேண்டியது, அதுல வந்து லஞ்சத்தை வாங்க வேண்டியது. இந்த பிழப்பு நடத்திக்கிட்டு இருக்க உனக்கு, நீ எடப்பாடியார பற்றி பேசுறதுக்கு போனா என்ன அழுதலை இருக்கு? நீ தமிழ்நாட்டு மக்கள் பூரா உன்னை அப்படித்தானே பேசுறாங்க. நீ ஒரு கரப்ஷன், பெட்டிஷன் போட வேண்டியது, பேரம் பேச வேண்டியது, பெட்டிஷன் போட வேண்டியது, பேரம் பேச வேண்டியது. அப்படின்னா அந்த நீ பெட்டிஷன் கொடுத்த அந்த திமுக அமைச்சர்கள் எல்லாம் நீ நடவடிக்கை எடுக்கணும்ல, யார் எடுத்தல? பிஜேபி பிரதமர், உள்துறை மந்திரி அமித்ஷா, கவர்னர் பிஜேபி நியமிக்கப்பட்ட ஆளு, உடனடியாக இந்த அமைச்சர் மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கவர்னர் எழுதலாம், அமித்ஷா நடவடிக்கை எடுக்கலாம், சிபிஐ விசாரணையை போடலாம், அமலாக்கத்துறையை போடலாம், எல்லாமே செய்யலாம. நீ கொடுத்த பெடிஷன் அப்ப போலியா? அப்ப தீர்க்காரன் கொடுத்த பெடிஷன் என்ன ஆச்சு? இப்படிலாம் நீ பணம் சம்பாதி பண்றதுக்காக இதையெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க, இதான உண்மையான நிலைமை. உனக்கு பணம் எங்க இருந்து வருது? நீ வெளிநாட்டுக்கு போய் படிக்க போறாங்க போறாங்க போறீங்களா? இதுக்கெல்லாம் செலவு கட்சி கட்டுதா இல்ல நீ கட்டுறியா? யாரு கட்டுறாங்க சொல்லணும்ல? இங்க நம்ம திருச்செந்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் கூட அவருக்கு 5 கோடி ரூபாய் கொடுத்ததா சொல்றாங்க. நீ வெளியே வந்து பேச்சு, எனக்கு நேற்று ஒரு ஆளு சொன்னாரு, இதெல்லாம் அப்படியே காத்துவாதுல வர்ற பேச்சு, இதெல்லாம் உண்மையா தான் இருக்க முடியும். அவர் என்ன சொல்றாரு? 5 கோடி ரூபாய் கொடுத்து என் மேலோட கேச அமலாக்கத்துறை வரக்கூடாது, கோர்ட்ல பெட்டிஷன் போடக்கூடாது, எனக்கு விடுதலை வேணும் அப்படிங்கிறதுக்காக 5 கோடி கொடுத்ததாகவும், 5 கோடி காணாதமே அண்ணாமலை திருப்பி கொடுத்ததாகவும் இன்னைக்கு பேச்சு மேல நடமாடிக்கிட்டு இருக்கு. இப்படி பேர பேசுற ஒரு நம்ம ஊர்லாம் சில பெட்டிஷன் போட்டே பிழைக்கிறது ஆள் இருக்காங்க, பெட்டிஷன் போட்டே பிழைக்கிறது, ஒரு கடமையில பெட்டிஷன் போட வேண்டியது, அங்கே ரைடு நடத்த வேண்டியது. இந்த மாதிரி ஒரு குறுப்புல சேர்ந்தவன் தான் அண்ணாமலை. அவருக்கு என்ன தகுதி இருக்கு? என்ன தகுதியில சொல்றாங்க எடப்பாடியார பற்றி? இதான ஒரு நிலைமைக்கு அவரு கிளைக்கழக செயலாளராக இருந்து 89 சட்டமன்ற உறுப்பினர், அதுக்குள்ள தொடர்ந்து அரசியல் வாழ்க்கை வந்து ஒன்றிய, அதுக்கு முன்னாலே ஒன்றிய கிளைக்கழக செயலாளர், ஒன்றிய செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், இப்படி படிப்படியா அமைச்சர் அப்படின்னு எல்லா பொறுப்புகளும் இருந்து வந்திருக்காரு. அவருக்கு முதலமைச்சர் வரக்கூடிய தகுதி இருக்கு. நீ ஒரு ஒரு வாழ்நிலை கொஞ்சம் சொந்த ஊர்ல செய்ய முடியுமா? என்னைக்காவது நீ சேர்த்திருக்கியா? சட்டமன்ற எலெக்ஷன்ல தோத்துருக்க, நாடாளுமன்ற எலெக்ஷன்ல தோத்துருக்க, நீ பெரிய இவன் தான் சேர்த்துக்க வேண்டியதானே? உன் ஊர்ல ஒரு நகராட்சியோ பஞ்சாயத்தோ இல்ல ஏதாவது ஒரு சின்ன இடத்துல
நீ வெற்றி வா பாப்போம். உனக்கு அந்த தௌரிய திறமையே கிடையாது. நீ மக்கள் விரோத சக்தியா தான் நீ வந்திருக்கே தவிர நீ பிஜேபி அழிந்தார். இந்தியா முழுவதும் பிஜேபி அழிஞ்சுட்டு இருக்கு. இதை நீங்க தெரியணும். என்ன சொன்னார் மோடி, என்ன சொன்னார், 400 இடங்களை பிடிப்பாரு, அதுல பாதி தான் வந்திருக்கு. 400 இடத்தை பிடிப்பேன்னு சொல்லிட்டு எத்தனை வந்திருக்கு, பாதி தான் அதுல வந்திருக்கு. 249 இடத்துல தான் இன்னைக்கு பிஜேபி வந்து, இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் இவங்க தயவுல நீ ஆட்சி நடத்திட்டு உங்களுக்கு பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்கு. இன்னும் தனிச்சு நீங்க செய்திருக்கியா? அதுக்கு பதில் தமிழ் இந்தியா முழுவதும் ஒரு இடைத்தேர்தல் வருது, 13 பாராளுமன்ற தேர்தல் வருது. அது ஒரு இடத்துல எதுவும் செய்து இருக்க, நீதி கூட எதிர்கட்சி தானே செய்து இருக்கு. அப்போ அழிவுல தானே இருக்கு பிஜேபி. இன்னைக்கு அவர் அழிவு கட்டத்துல இருக்கு. இன்னைக்கு அழியின ஒரு கட்சி தான் இன்னைக்கு பிஜேபி. நீ சொல்ற 4 இடத்துக்கு போவான்டா நீங்கள்ட்டு, நீ ராமர் வயிறு கட்டின அந்த இடத்துல இருக்க 7 பாராளுமன்ற தொகுதியும் யார் செய்து இருக்க, பிஜேபி செய்து இருக்கா டெல்லியில? அந்த நீ அயோத்தி அயோத்தி கோயில் கட்டின இடத்துல யார் செய்து இருக்க, பிஜேபி வரவே இல்லை. அந்த அயோத்தி கோயில் சுத்தி இருக்கிற 7 நாடாளுமன்ற தொகுதியிலையும். ஆக பிஜேபி ஒரு அழிந்து கொண்டிருக்கிற கட்சி, அழிவு நோக்கி போய்கிட்டு இருக்கு. அதுல இவன் தமிழ்நாட்டை நான் காப்பாற்ற போறேன், யாரு போறா, இவன் அண்ணாமலை போறா. இதையெல்லாம் நம்மகிட்ட இருக்கிற மக்கள், பிஜேபிக்கு படையெடுத்த மக்கள், ஏன்னா இந்து போறான்னு சொன்னாங்க. அண்ணா திமுகல இந்து இல்லையா, அம்மா இந்துங்கிறது உறுதியா இல்லையா, எத்தனை பேர் உறுதியா இருக்காங்க. எடப்பாடியார் பிஜேபி கூப்பிட்டு கூட்டணிக்காக கூப்பிட்டு பக்கத்துல வச்சாரு. எடப்பாடியார மோடி வைக்காரு, பார்த்தாரு நிலவு சரியில்லை, இவ்வளவு எதிர்ப்பு சரியில்லைன்னு சொல்லி கூட்டணி அந்த இடத்துல இருந்து முடிச்சுட்டு வந்தாரு. முறிஞ்சது முறிஞ்சதுதான் சொன்னாரு. நாங்க உங்களை அந்த கேஸ்ல பிடிச்சி உள்ள போடுறோம், இந்த கேஸ்ல பிடிச்சி உள்ள போடுறோம், அமலாக்கத்துறையில அதை பண்ணிடுவோம், இதை பண்ணிடுவோம் சொல்லி எடப்பாடி கடுமையான நெருக்கடி கொடுத்த போதிலும் கூட்டணியில இடமே இல்லைன்னு ஓங்கி சொன்ன ஒரு தைரியம் வைக்க தலைவர் எடப்பாடி தான். நீ இன்னைக்கு என்ன பண்ற, அத பிஜேபியில அழிவு நிலைக்கு இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு பிஜேபி. அதனால நம்ம கிட்ட இருந்து அதிமுகவில் இருந்து கழக தோழர்களுக்கெல்லாம் சொல்லிவிடுவது, அதிமுகவில் இருந்து நம்ம பிரிவின் காரணமாக அதிமுக மூணாம் பிரிச்சுட்டு நாலாம் பிரிச்சுட்டு இப்ப கட்சி எப்படி வருமோன்னு தெரியாம நம்ம இயக்கத்துல இருந்து சில பிஜேபிக்கு போயிருக்காங்க. அவங்களெல்லாம் பேசி ஒரு அழிய போற கட்சி பிஜேபி. அதனால நீங்க பழைய நம்ம கட்சிக்கே வந்ததுன்னு சொல்லி நம்ம தோழர்கள் எல்லாம் பிஜேபியில இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிடணும். எந்த உணர்வு அதிகமாக இருக்கிறது அதிமுகவு தான், அது திமுகவுக்கு கிடையவே கிடையாது. இன்னைக்கு நம்ம பிஜேபி எதுக்கு எடுக்கும், நம்ம எல்லாருக்கிட்டையும் அதாவது சிறுபான்மை மக்களிடம், கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் முஸ்லீம்கள் இருந்தாலும் சரி, நாம பிஜேபி முழுமை எதுக்குங்கிறத வலுவா காட்டியாச்சு நாடாளுமன்ற எலெக்ஷன்ல. பிஜேபியும் அழிஞ்சு கொண்டு இருக்கிற கட்சி, அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. இன்னைக்கு நாம் தமிழர்னு இருக்கு, நாம் தமிழர் கட்சியில் அவருக்கு என்ன பேசுறதுனே தெரியாது. நாட்டுல எது நடக்காதோ அதை நான் நடத்தி காட்டுன்னு சொல்லுவாரு, அதான் சீமா.